வணக்கம் மேடம். வணக்கம் ஸ்ரீனிவாஸ். லாக்டவுன்ல ஒன்று வருஷமா நம்ம வந்து டிராமா நாடகத்தை மேடையை மிதிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அட்லீஸ்ட் நம்ம வந்து பேசிக்கிட்டாவது இருக்கலாமே. நாடகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய மலர் நினைவுகள், அடுத்து என்ன பண்ண போறோங்கிறதுக்காக தான் மெயினா இந்த செஷன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நேரம். நாங்க 2020 மார்ச்ல ஆக்சுவலா we were ready with lot of programs. இன்ஃபேக்ட் அந்த வருஷம் லாஸ்ட் இயர் மார்ச் நாங்க வந்து ஒரு வேர்ல்டு தியேட்டர் டே பண்ணணும். ஸோ ஒரு வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் தெருக்கூத்துலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்குள்ள ஒரு தற்கால ஒரு ஷார்ட் குறு நாடகம் வரைக்கும் ஒரு நிறைய ஐட்டம்ஸ் பிளான் பண்ணி எல்லாம் ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி இடி மாதிரி இந்த செய்தி வந்தது. ஸோ அப்போ நாங்கள் டெல்லி தமிழ்ச்சங்கத்துலேயும் நாடகம் போடுறதா இருந்தது. மஸ்கட்ல எங்களோட சுஜாதா ட்ராமா கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப வைப்ரண்டா என்தூசியாஸ்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நிறையா ட்ராவல் பண்ண போகிறோம், இந்த இயர் நிறையா ட்ராமா பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இது இப்படி ஆன உடனே லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து சரி ஸ்டேஜில் தான் போட முடியல, நம்ம வந்து குவாரண்டைன் ரிலீசஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணினோம், நிறைய பண்ணினோம் லாஸ்ட் இயர். ஸோ அப்படியே சொல்லி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு இன்னும் நம்ம அதே ஸ்டேஜில் தான் இருக்கோங்கும் போது ரொம்ப சம்டைம்ஸ் வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு பூட்டி கிடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கண்டிப்பா அநேகமா கூடிய சீக்கிரம் இந்த இரண்டாவது அலை மூன்றாவது அலையெல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து பழையபடி மேடையை மிதிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கையோட இருப்போம். அதான் நாங்க ரொம்ப நம்பிக்கையா வேண்டிட்டு இருக்கோம் சீக்கிரம் வந்து எல்லாம் முடிஞ்சு. சி, நம்ம குவாரண்டைன் ரிலீசஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா கூட நம்ம வந்து ஒரு நிகழ்கலையை வந்து மேடையில நிகழ்த்தும் போது இருக்கிற சந்தோஷம், அங்க நேர ஆடியன்ஸ் வந்து கைத்தட்டி அவங்க ஒரு உற்சாகப்படுத்துற அந்த சந்தோஷம் வந்து நம்மளுக்கு இந்த டிஜிட்டல் மீடியால கிடைக்க மாட்டேங்கிறது. கண்டிப்பா 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 நாடகத்துடைய பிளஸ்ஸும் அதுதான், இப்போ இந்த பீரியட்ல நமக்கு அது மைனஸும் அதுதான். நம்ம இது வந்து மற்றவங்க மாதிரி ஓடிடிலயோ இல்லை வந்து யூடியூப்லயோ வந்து கொண்டு வரவே முடியவே முடியாது. அது இன்னைக்கா இருந்தாலும் நாடகம்ங்கிறது மேடையில நின்று மக்கள் மத்தியில பண்ணா மட்டும்தான் ஒரே சந்தோஷம். அது உங்களுடைய பால்ய காலத்துல இருந்து வந்துருவோம் மேடம். நீங்க வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் வந்து அப்பா வந்து நாடகத்துல இருந்ததுனால நீங்க குழந்தை பருவத்துல இருந்தே நாடகத்தை மேடையை வந்து பாத்திருப்பீங்க. சோ அந்த அனுபவம் சொல்லுங்க, அப்போ எப்படி இருந்தது? நீங்க ஸ்கூல் படிக்கும் போது அப்பாவோட போய் போயிருப்பாங்களா? காலேஜ் படிக்கும் போது பாத்துருக்கீங்களா? எப்படி? ஆமா, எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 7-8 வயசுல இருந்து நான் நிறைய நாடகம் பார்த்திருக்கேன். எனக்கு அந்த காலத்துல பார்த்த அந்த வாஷிங்டனில் திருமணமும் அந்த ஊர்வம்பு, அதுக்கப்புறம் வந்து சோவோட சில நாடகங்கள், மனோகரோட RS மனோகர் சாரோட ஹிஸ்டாரிக்கல் பிளே, இதெல்லாம் நான் அங்கே ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல உட்காந்து பார்த்தது அப்படியே மனசுல பசுமையா நிறைவுக்கு இருக்கு. ஸோ அவ்வளோ எங்களுக்கு நாடகம்தான் வாழ்க்கையே, எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஈவினிங் ஆனால் வந்து சில சமயம் டான்ஸ் ப்ரோக்ராம் போவோம். அதாவது மேடை கலைகள், நிகழ்கலைகள் தான் வாழ்க்கை முழுக்க நாங்கள் பார்த்துருக்கோம். சினிமாவும் நிறையா பார்ப்போம். ஸோ இதை தவிர எங்களுக்கு வந்து வேற லைஃப்ல வந்து வேற மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்குங்கிறத எங்களுக்கு சின்ன வயசுல தெரியாது. எங்க அப்பா நாடகமும் நாங்கள் வந்து இரண்டாவது நாள் அரங்கேற்றமான அடுத்த நாளே போய் எல்லா ட்ராமாவும் பார்த்துருக்கேன் என்னோட 8 வயசுலேருந்து. ஸோ எனக்கு வந்து நாடக நடிகர்களோடையும் சரி ஒரு நாடகத்தை பேக் ஸ்டேஜ்லேருந்து பார்த்துருக்கேன், எப்படி நடத்துறாங்க, இவர் எப்படி இந்த பூஜையிலேருந்து ஆரம்பிச்சு பின்னாடி எப்படி ப்ராப்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, இதெல்லாம் சுற்றி சுற்றி நம்ம நாடக மேடையை சுற்றி சுற்றி வந்த லைஃப்னால எனக்கு வந்து ஒரு நாடக மேடைங்கிறது வந்து ஏதோ என் வாழ்க்கையோட ஒன்றின ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர இது ஒரு புதுசா ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னைக்குமே இருந்தது இல்ல. அந்த காலத்துல 60s, 70s, 80s, 90s இருந்த ஒரு டிராமாஸ், அந்த ஒரு டிராமாவுடைய ரசிகர்கள் அவங்களுக்கும் இப்ப நீங்க பாக்குறதுக்கும் நான் என்ன வித்தியாசம் இருக்கு? மெயின் வித்தியாசம் சொல்லணும்னா அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் மீடியாவோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆகட்டும் இல்லை சீரியல்ஸு, அதுக்கு மாதிரி நிறைய வந்து எக்கச்சக்க சேனல்ஸு, எக்கச்சக்க யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி கிடையாது. தூர்தர்ஷன் மட்டும் இருந்தது. பட் இருந்தாலும் மேடை நாடகங்களோட தரமும் அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாடகம் பார்த்துட்டு வந்தால் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக ஒரு நல்ல கதை அம்சம், நடிகர்கள் வந்து அப்படி வந்து உயிரை கொடுத்து அப்படி நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை அதை ஆதரிக்கிற சபாக்களும் அன்னைக்கு வந்து நான் அதான் இன்னைக்கு ஒரு இதில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு 150 சபாஸ்க்கு மேலே இருந்தது அன்னைக்கு. ஸோ எங்கள் அப்பாவோட தண்ணீர் தண்ணீர் நாடகமாகட்டும் வேற நாடகமாகட்டும் 30 நாட்கள் இருக்கக்கூடிய மாதத்துல 34 நாடகங்கள் காட்சிகள் நடந்திருக்கு. ஏன்னா சண்டே மார்னிங் ஷோவும் இருக்கும், ஈவினிங் ஷோவும் இருக்கும். ஸோ அந்த தொழில்முறை நடிகர்கள்னாலும் அவர் ஜாம் பேக்டா ஒரு மாசம் ஃபுல்லா ஈவினிங் ஆனால் டிராமால ஏறி நடிக்க மேடையில ஏறி நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. தொழில்முறை கலைஞர்கள் வந்து நாடகத்தையே ஒரு மெயினான தொழிலா வச்சு அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஒண்ணு பெரிய ஒரு இன்கம் கிடையாதுன்னா கூட அட்லீஸ்ட் அதை ஒரு வாழ்க்கையா வச்சு நடத்த முடிஞ்சது. இன்ஃபேக்ட் எங்க அப்பாவை கூட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எங்க அப்பாவை கூட ஒரு தொழில்முறை நாடக ஆசிரியர் இயக்குனர்,
அவர் வந்து வேற எங்கேயுமே வாழ்க்கையில வேலை பார்த்தது கிடையாது. சில சினிமாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா மேடை தான் எங்களோட உலகம், எங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். எங்க குடும்பம், நான், என்னோட ரெண்டு பிரதர்ஸு, எங்க அம்மா, நாங்க 5 பேர் வாழ்ந்ததே வந்து நாடக மேடையிலேருந்து இந்த வருமானத்துல தான் நாங்க வாழ்ந்தோம்னு இன்னைக்கு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சோ நீங்க வித்தியாசம்னு கேட்டீங்க, வித்தியாசம்னா அன்னைக்கு நாடகம் பார்த்து வந்தவங்க நாஸ்டால்ஜிக்கா இன்னைக்கு நம்ம நாடகத்தை போப்போம், இன்னைக்கு வந்து அவங்க 70-80 வயசு இருப்பாங்க, அவங்களே திருப்பியும் நாடக மேடைக்கு இன்னும் வந்து வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ ஒரு அடுத்த புது க்ரௌட, ஒரு இளைய தலைமுறை க்ரௌட இன்னும் நம்ம உருவாக்கல. சில நிறைய நாடக குழுக்கள் வந்து இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி நாடகம் போடுறாங்க. என்னோட சுஜாதாக்கும் நல்ல இது வரைக்கும் நிறைய நாடகமே பார்க்காம ஒரு கூட்டம் வந்தாங்க. சோ இப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் மீறி ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு இங்கிலீஷ் பிளேக்கு போக்கக்கூடிய ஒரு க்ரௌட வந்து நம்ம தமிழ் நாடகத்துக்கு வர வைக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் அதுக்குதான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம், அந்த அந்த சவாலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கல்லூரி பருவம் முடிச்சு நீங்க வந்து ப்ரொஃபஷனா வந்து ஐடிக்குள்ள போயிட்டீங்க. ஐடிக்குள்ள போயிட்டு, ஐடிக்குள்ள வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் போயிட்டு, அங்கேருந்து நீங்க வந்து அடுத்து அடுத்து ஒரு பிசினஸ் உமனா அப்படிலாம் போகாம திருப்பி நாடகத்துக்குள்ள வந்துட்டீங்க. அது வந்து உங்களுடைய பாரம்பரியத்தை அப்பாவுடையதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகவா, இல்ல உங்களுக்கே அந்த ஆர்வம் இருந்ததா? இல்ல எனக்கு அந்த ஆர்வம் என்னைக்குமே உண்டு. பட் வந்து எங்க அப்பாவோட லைஃப் ஸ்டைல் நம்ம பாத்துட்டோம் இல்லையா, சி என்ன ஒரு ரிச்சா, கல்ச்சுரலி ரிச்சா இருந்தாலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருந்தது எங்க லைஃப்ல, அதெல்லாம் இருந்தது. ஸோ நாங்கெல்லாம் நல்லா படிச்ச உடனே நம்மளுக்கும் வந்து இப்போ ஒரு வேற ஒரு லேடர்ல வந்து நம்ம பெரிய ஆளா வரணும், இப்ப எனக்குன்னு ஒரு கார் வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நாடகத்துல முடியாதுன்னு தான் தோணிச்சு அன்னைக்கு. ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஸோ நம்மளுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு நம்ம வேற ஏதாவது பண்ணலாம், நாடகம் தான் அப்பா நிறைய பண்ணிட்டாருன்னு சொல்லி எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது. பேங்க்லேருந்து நான் ஐடி இண்டஸ்ட்ரியில போய் ரொம்ப வேகமா ஒரு கார்பரேட் லேடர்ல போய் ஒரு ஸ்டேஜ்ல ஐ வாஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் போலாரிஸ், அப்புறம் ஒரு சீனியர் கன்சல்டண்டா விப்ரோல இருந்தபோது பல வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் கன்சல்ட் பண்ணி மந்த்ஸ் டுகெதர் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் தங்கி இருந்து வாஷிங்டன் டிசியில வேர்ல்ட் பேங்க்கு கன்சல்டிங் பண்றது இதெல்லாம் பண்ணி ஒரு சாச்சுரேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவோம், அது நாடகத்திலையும் பண்ணியிருக்கலாம், பட் இந்த கார்பரேட் லேடர்லையும் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறையா நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. பொருளாதாரமும் சரி, இப்போ நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு 40 வயசு வரைக்கும் ஒரு அடிப்படை பொருளாதாரத்தை தேடி நம்ம செட்டில் ஆகிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக முக்கால்வாசி பேருக்கு இருக்கு. ஸோ நிறையா வந்து இப்போ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு தொழிலதிபரோட பசங்களாக இல்லாத இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல நம்ம சரி திருப்பி 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 கார்பரேட்டு பணம் இதையே சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, நம்ம பண்ண வேண்டியது நிறைய லைஃப்ல இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிச்ச போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்னைக்கு நம்ம நல்ல நிலைமையில இருக்கோம், நம்ம ஏதோ கொஞ்சம் வேலை பார்த்தோம், ஒரு பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இருக்கிற ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா காசை கூட எனக்கு வந்து நாடக மேடைக்கு தான் நான் திருப்பியும் கொடுக்கணும், அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தான் தோணிச்சு. ஏன்னா அதுதான் எங்க அப்பாவுக்கு கொடுக்குற ஒரு ஒரு ட்ரிபியூட்டாவும் இல்லாம என்னோட பேஷனுக்கு மட்டும் இல்லாம நான் செலுத்த வேண்டிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டு டிராமா ஸ்டேஜ்னு ஒரு ஒரு பொறுப்புணர்வும் எனக்கு இருந்தது. அதனால்தான் நான் வந்து கார்பரேட்டை ரிசைன் பண்ணிட்டேன். 2012 ரிசைன் பண்ணின மறு வருஷம் 2013 நான் டிராமாக்கு வந்துட்டேன், மறுபடியும் ஃபுல் ஃபிளேஜ் டிராமாவா. சூப்பர். பட் அது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா, இது நான் கார்பரேட்ல வேலை பார்த்திருந்த போதும் சரி, சுத்தமா நான் இந்த கலைத்துறையையோ இல்லை இந்த மீடியாவையோ நான் மறக்கவே இல்லை. ஃபுல்லா நான் வந்து நிறைய ஜிஇசி டெலிவிஷனுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்ட் பண்ணி, அண்ட் இந்த தூர்தர்ஷனுக்கு நிறைய சிறுகதைகளை, கீராஜ் நாராயணோட ஒரு சிறுகதை, அதுக்கப்புறம் இவங்களோட ஆர் சூடாமணி சிறுகதை, இதெல்லாம் நான் நாடகமாக்கி தூர்தர்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்பவே. அதுக்கப்புறம் இந்த ஜிஇசி டிவிக்கு பண்ணது போக நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் நானே ஸ்கிரிப்ட் எழுதி டாக்குமெண்ட்ரி பண்ணி சிங்கப்பூர் டெலிவிஷனுக்கு பண்ணி இதெல்லாமும் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நடுவில் சைட்ல சைட்ல இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ஐ வாஸ் இன் டச் த்ரூ அவுட் அப்படிங்கும்போது, அதுவும் நாடக மேடை எனக்கு புதுசு இல்லை. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் ஐடியில ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது, அந்த லேடர்ல நான் போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பொசிஷனை ரீச் பண்ணி அந்த மாதிரிலாம் எனக்கு நாடகத்துல இல்லை. நான் இது உள்ள வந்த உடனே ஓ இட்ஸ் மை ஸ்டேஜ், இட் இஸ் மை ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேக் வாக் மாதிரி தான் இருந்தது. நேச்சுரலி 7 வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, கலைத்துறைன்னு முடிவு பண்ணியாச்சு, ஏன் சினிமா வந்து உங்களை ஈர்க்கல, ஏன் சினிமா பக்கம் அங்க போய் ஒரு இயக்குனராகவோ அங்க ஒரு பெரிய சாதனையோ பண்ணணும், இல்ல பெரிய இன்னொரு பெரிய, நீங்க ஆல்ரெடி வந்து
கார்பரேட்ல நிறைய டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கீங்க, பெரிய பெரிய பீப்புளோட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சினிமாவும் அப்படிதான், அங்கேயும் கிரேட் மைண்ட்ஸோட ஒர்க் பண்ணணும், பெரிய பெரிய டீமோட ஒர்க் பண்ணணும், பல தரப்பட்ட இண்டஸ்ட்ரி பீப்புளோட ஒர்க் பண்ணணும், ப்ரொடக்ஷன் அது இதுன்னு. ஏன் நீங்க சினிமா பக்கம் எட்டி பார்க்கல? ஆக்சுவலி இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் டெஃபினட்டா. இப்போ சினிமாங்கிறது வந்து நம்மளோட கற்பனா சக்தி, நம்மளோட ஸ்கிரிப்டை தயாரிச்சு அதை வந்து மேடை ஏற்றுற மாதிரி கிடையாது. அதுல நம்ம நிறைய டெக்னாலஜிஸ் வந்து படிக்கணும். ஸோ அதுக்கு நான் படிக்கல, நான் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல அங்கே சேர்ந்தோ இல்லை நான் எங்கேயாவது போயோ ஒரு கேமரா ஆங்கிள், இப்போ நம்ம ஒரு சீன் எடுக்கிறோம்னா இந்த சீனை நீங்க என்ன ஆங்கிள் எடுக்க போறீங்க, டைட் க்ளோஸ்அப்லயா இல்லை மிட் ஷாட்டா இல்லை லாங்கா, அந்த நம்ம எடுக்கிற அந்த ஃப்ரேம் குள்ள என்ன வரணும் அப்படின்னு நிறைய கேமரா நாலேஜ் இருந்தா, அது மட்டும் இல்ல அந்த இடத்துல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு 60-70 பேர் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சவுண்டு, கேமரா எல்லாரையும் அங்க நின்றுட்டு நம்ம ஒரு ஆளா அந்த ஃபீல்டுல வந்து களத்துல ஹேண்டில் பண்ணோம்னா அது சர்க்கஸ் ரிங் மாஸ்டருக்கு உண்டான ஒரு வேலை. அத்தனை சிங்கம் புலி அந்த மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கணும், அதுவும் மேனேஜ் பண்ணிருக்கணும் பண்ணணும். ஸோ வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து நிறைய நம்மளுக்கு டெக்னிக்கலா தெரியணும். ஸோ இந்த ஃப்ரேமை கட் பண்ணும்போது அந்த எடிட்டர் எங்க கட் பண்ணுவான், என்னோட அடுத்த ஷாட் அந்த லெவல்ல நம்ம பயங்கர மெட்டிகுலஸா பண்ணிருக்கணும். நான் அதை முதல்லேருந்தே ஒரு 30s இருந்து ஆரம்பிச்சிருந்தா கூட பண்ணிருக்கலாம், நான் வரும்போது ரொம்ப லேட்டு. மோரோவர் வந்து நான் வந்ததோட ரீசனே வந்து இந்த தண்ணீர் தண்ணீர் டிராமா மாதிரி ஒரு டிராமாலாம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்லாம் அந்த காலத்துல டிராமா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அன்னைக்கு இப்படி இருந்தது டிராமா அப்படின்னு நான் திரும்பி அதை எடுத்து போட்டு இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில தான் தண்ணீர் தண்ணீரை எடுத்துட்டு தான் நான் முத முதல்ல டிராமா ஃபீல்டுக்குள்ள அதை ரீஸ்டேஜ் பண்ணினோம், அதை மறு அரங்கேற்றம் பண்ணி அது ரொம்ப நல்லா போய் அன்னைக்கு இருந்த அதே மாதிரி அந்த நாஸ்டால்ஜிக்கா அந்த எஃபெக்ட் கொடுத்தது. அதோட உயிர் அப்படியே இருக்கு, சப்ஜெக்ட் ஸ்டில் ரெலவென்ட், வாட்டர் ப்ராப்ளம்ங்கிறது இன்னும் சால்வ் ஆகல. ஸோ அது வந்து ஏதோ ஒரு கிளாசிக் பிளே நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு இல்லாம. ஸோ இது வந்து இன்னைக்கும் வந்து ரொம்ப பாராட்டப்பட்டு வந்தது, அந்த தண்ணீர் தண்ணீர் எடுத்துன்னு வரணும்னு வந்தேன். ஸோ அது கொடுத்த வெற்றியில நம்ம மற்ற நாடகங்களும் போய் இப்போ என்னோட சில நாடகங்களும் மேடையேற்றி அப்படியே பயணிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த டிஜிட்டல் மீடியாக்குள்ள போகணுங்கிறதுக்கு டைம் ரொம்ப லேப்ஸ் ஆயிடுதுனோ இல்லை வந்து எனவோ எனக்கு அதுக்குள்ள அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. அது போ அது மோரோவர் இட்ஸ் அ கமர்ஷியல் திங், நம்ம சொல்ல வந்ததை சினிமால சொல்ல முடியாது இல்லையா. ஸோ எது கமர்ஷியலா என்ன சப்ஜெக்ட் சொன்னா ஓடும் ஒரு ஒரு ஆக்டருக்கு, அதுவும் அதெல்லாம் மீறி ஒரு பெண் இயக்குனர்னுங்க வந்து இனி வரைக்கும் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா பெருசா இன்னும் துறையில வரல. ரொம்ப அது கஷ்டமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். அது தெரியல, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அந்த அளவுக்கு வரல இன்னும். தண்ணீர் தண்ணீர் பத்தி சொன்னதுனால தண்ணீர் தண்ணீர் அது வந்து ஒரு அனுபவம். எத்தனை என்ன வயசு தண்ணீர் தண்ணீர் எந்த தண்ணீர் தண்ணீர் டிராமாக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு, என்ன வயசு கேக்குறேன். ஓகே, தண்ணீர் தண்ணீர் வந்து 80s வந்து அரங்கேற்றம் பண்ணார் அப்பா முத முதல்ல 1980s. ஸோ அது வந்து தண்ணீர் தண்ணீருக்கு முதல்ல தடையெல்லாம் இருந்தது, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா சொல்றாங்க, இல்ல கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா யாருமே சொல்லல, இது வந்து இன்னும் நிலவிட்டு இருக்கிற ஒரு வாட்டர் ப்ராப்ளத்தை பத்தி அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அந்த தடை நீங்கி அதுக்கப்புறம் வந்து முதல்ல தடை பண்ணாங்க. அன்னைக்கு வந்து 5 மணிக்கு போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, 7 மணிக்கு டிராமா, 5 மணி வரைக்கும் போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல அன்னைக்கு. அதுக்கப்புறம் அவசர அவசரமா அந்த போலீஸ் பர்மிஷன்லாம் வாங்கி சில பேரோட இடையூறுகள் பண்ணி இன்டர்வியூன் பண்ணி அந்த போலீஸ் பர்மிஷனை வாங்கி அதுக்கப்புறம் அந்த நாடகம் ஒரு 250 தடவை மேடை இந்தியா ஃபுல்லா, தொழிற்சங்கங்கள் அங்க இங்க. ஸோ ஒரு ஒரு பெரிய நம்பர் ஆஃப் ஷோஸ் வந்து 250ங்கிறது வந்து அந்த காலத்துல ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் இந்த மாதிரி ஒரு சமூக நாடகங்களுக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் அது மேடையேறியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கே பாலச்சந்தர் சார் இயக்குனர் சிகரம் அவர்கள் இந்த நாடகத்தை 2வது நாள் பார்க்க வந்தார். 2வது நாள் பார்க்க வந்த உடனே இந்த நாடகம் ரொம்ப பிடிச்சிட்டு வந்து கோமல் நாயரை வந்து சினிமாவா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் தான், எங்க அப்பா என்ன சொன்னாரு, இவர் வந்து ஃபுல்லா ஸ்கிரீன் பிளே எல்லாம் அவர் பண்ணினாரு, ஆக்டர்ஸ் வந்து நிறைய நீங்க ஸ்டேஜ் ஆக்டர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, அது ஒண்ணுதான் அவர் வந்து கண்டிஷனா சொன்னாரு. இப்போ நாடகத்தில் நடிக்கிற நிறைய ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் திரைப்படத்தில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான், அதனால தான் வாத்தியார் ராமன் வந்து அதில் ஆர்கே ராமன் அவர் வந்து அந்த நாடகத்தில் நடிச்சு வாத்தியார் கிராமத்து வாத்தியாராக நடிச்சு தான் அவருக்கு வாத்தியார் ராமன்னே பேர் வந்தது. சினிமாலேயும் அவர் தான் வாத்தியார் ராமன். நிறைய கேரக்டர்ஸ் வந்து டிராமாவில் நடிச்சு அவங்களே தான் சினிமாவில் யூஸ் பண்ணிக்கிட்டாரு பாலச்சந்தர் சார். அண்ட் சினிமாவாக அது வெற்றி பெற்றது, அவார்டு வாங்கினதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ திருப்பியும் நான் போட்டது வந்து 2013ல அந்த டிராமாவை எடுத்து நான் இங்கே உள்ள சபாஸ்ல, அப்புறம் திருச்சி, திருப்பூர், அப்புறம் அத்திக்கடவு வாட்டர் ப்ராப்ளம்னு, அத்திக்கடவு அவினாஷி அத்திக்கடவோட தண்ணீர் பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. அது அங்கே அவங்க வந்து நாங்கள் ஃபண்ட் ரைசிங்காக உங்க டிராமாவை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்திக்கடவு அவினாஷியில அந்த தண்ணீர் தண்ணீர் நாடகத்தை போட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து நாங்கள் இந்த நாடகம் போடும்போது ரோட்டரி கிளப் வந்து இந்த நாடகத்தை டிக்கெட் கலெக்ட் பண்ணி 12 lakhs அந்த டிராமாவுக்கு வந்து கலெக்ட் ஆச்சு.
அது அப்படியே மேடையில வச்சு அவங்க வந்து ஒரு சோசியல் காஸ்க்காக அதை வந்து ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறதுக்காக அப்படியே அதை வழங்கினாங்க ரோட்டரி கிளப். ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம திரும்பி போடும்போது ஒரு நிறையா இந்த மாதிரி ஒரு நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் தண்ணீர் தண்ணீரை திருப்பி மேடையேற்றி நாங்களும் ஒரு 25 நாடகம் வரைக்கும் போட்டுட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதை இதோட வெற்றியை தொடர்ந்து தான் நாங்கள் மற்ற நாடகங்கள் இந்த நகைச்சுவை நாடகம் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் தேடாதீங்கன்னு ஒரு நாடகம் போட்டோம் அப்பா விடுது. அதுக்கப்புறம் வந்து நாங்க இது இவர்களின் சிறுகதைகள் இவர்களின் இயக்கத்தில் அப்படின்னு ஒரு நாடகம் போடலான்னு ஆரம்பிக்கும் போது அப்பாவோட டிராமா எல்லாம் அப்பா அந்த காலத்துல ஆரம்பிச்ச ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த குழுல தான் நான் போட்டுட்டு இருந்தேன் தண்ணீர் தண்ணீர் இருட்டுல தேடாதீங்க. சோ இப்ப நம்மளோட ஐடியாஸ் என்னோட ஐடியாஸ் சிறுகதையை நாடகமா கொண்டு வரணும் அப்படிங்கறது வந்து வெற்றி பெறலாம் பெறாமையும் போகலாம். சோ நான் என்னோட ஐடியாஸ் கொண்டு வரும்போது அது தோல்வி ஆயிடுச்சுன்னா அப்பாக்கு கெட்ட பேர் வர வேண்டாம் அப்படி அப்படின்னு அதே ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல போட வேண்டாம். நம்ம ஒரு புதுசா அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷன்ல கோமல் தியேட்டர்னு டிராமா ட்ரூப் ஆரம்பிச்சு என்னோட சில நாடகங்களும் போட ஆரம்பிச்சேன். அதுவும் ரொம்ப நல்ல பாராட்டப்பட்டு வரவேற்கப்பட்டது. அதுல வந்து நம்ம தி ஜானகிராமன் புதுமை பித்தன் கல்கி இவங்களோட சிறுகதைகள்லாம் 5 எழுத்தாளர்களோட சிறுகதைகளை வந்து நாங்கள் நாடகமா போட்டோம் கோமல் தியேட்டர்னு ஸ்டார்ட் பண்ணி லான்ச் பண்ணிடுவோம் நாங்க. அதுக்கப்புறம் வந்து சுஜாதாவோட 5 சிறுகதைகள் வேற வேற ஜானர்ல ஒன்னு வந்து சமூக நீதி இன்னொன்று வந்து த்ரில்லர் இன்னொன்று நகைச்சுவை அப்புறம் வந்து டிடெக்டிவ் அந்த மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஒன்று சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸோ 5 டிஃப்ரெண்ட் ஜானர்ல வந்து 5 நாடகங்கள் சுஜாதாவோட 5 சிறுகதைகளை வந்து நான் நாடகமாக்கி நானே எல்லா 5 இயக்கி அது மேடையேற்றின போதுதான் நான் இது வரைக்கும் 15 வருஷம் நாடகமே பார்க்காத ஒரு க்ரௌடு நம்ம யூஸ்வலா மயிலாப்பூர் க்ரௌடு அப்படின்னு இருக்குல்ல ஒரு சபாக்கு ஒரு ஒரு க்ரௌடு இருக்கு அவங்க தான் நாடகம் பார்க்க வருவாங்க. பட் இந்த நாடகத்துக்கு வந்தவங்க எல்லாருமே புது ஃபேஸஸ் பயங்கர கூட்டம் வாசல் ஹவுஸ்ஃபுல் போர்டு வைக்கிற நிலைமை வந்துருச்சு. நான் அதுல சில பேரை கேட்கும்போது சொன்னா நான் ஒரு 10-15 வருஷம் ஆச்சு நாடகமே பார்க்கல இப்ப சுஜாதாவோட சிறுகதையை நீங்க நாடகமா போடுறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு தென் ஐ தாட் சரி வேற ஒரு புது க்ரௌட ஒரு இலக்கிய க்ரௌட ஒரு சுஜாதாவோட ரசிகர்கள் அப்படின்னு ஒரு இந்த இலக்கிய க்ரௌடரை வந்து நம்மளால ஈர்க்க முடியுதுன்னா அது ஒரு பெரிய சக்சஸான விஷயம். ஸோ நாடகம் பார்க்காதவங்கள நாடக அரங்கத்துக்கு வரவேற்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல இது இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல நிறைய பண்ணணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல அவரோட சயின்ஸ் ஃபிக்ஷன் நாடகம் இன்னைக்கு தான் நான் யோசிக்கிறேன் அதை சூரியன் சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டோம். அதுல ஒரு சின்ன பையன் ஒரு 3 பேரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை 3 பேரும் வெளியில எங்கேயுமே போக முடியாது. அப்போ அந்த பையன் கேட்பான் அப்பா எனக்கு மொட்டை மாடிக்கு போய் சூரியனை பார்க்கணும்ப்பா எப்படிப்பா போறது அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் போக கூடாது இப்ப நீ வீட்டை விட்டு வெளியில போனா அதனால வரக்கூடிய வியாதிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப நிறைய இருக்கும் சூரியன் எல்லாம் பார்க்க முடியாதுப்பா. எல்லாரும் 6 நதி கடல்ல எல்லாம் குளிக்கிறாங்களேப்பா தெருல நின்றுட்டு கிரிக்கெட் ஆடினாங்களாமே அந்த காலத்துல நான் மட்டும் ஏப்பா இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு வீட்டுக்குள்ளேயே ஸ்கூல் வந்து இதுல அட்டன் பண்ணி நான் வெளியிலேயே போக முடியாதப்பா அப்படின்னு அந்த பையன் கேட்பான். அன்னைக்கு நாடகம் போடும்போது அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல நாங்க கனவுல கூட. சோ என்ன ஒரு விஷனரி என்னைக்கு அவர் 80s வந்து இதை பத்தி திங்க் பண்ணி அப்படி ஒரு கதை எழுதியிருக்காரு அதை நாங்க நாடகமாக்கி. சோ அது வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளனா ஃபுல்லா அலுமினியம் ஃபாயில் போட்டு அப்படி ஒரு வீடை நாங்க சூரிய ஒளியே வீட்டுக்குள்ள வரக்கூடாது அந்த மாதிரி ஏன்னா இவங்க செயற்கை சூரியன் பண்ற திட்டத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவரு அப்படின்னு அந்த மாதிரி நாங்க ஸ்டேஜ் செட் போட்டு அலுமினியம் ஃபாயில்ல போட்டு அந்த கதையை வந்து நாங்க நாடகமா நடத்தினோம். அதை இன்னைக்கு நினைச்சு பாக்குறோம் அது தெரியாமையே நாங்க வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுது குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினைக்கும் போது. வாத்தியார் வாத்தியார் தான் அது என்னைக்குமே திருக்க தரிசுதான். அசாதாரண சூழல்ல எப்படி இருக்க போகுது மேம் நாடகம் அடுத்தது இதே மாதிரி மக்கள் வருவாங்களா? எனக்கு என்னன்னாக்கா நான் இது எல்லார்டையும் கேட்கறேன் அந்த கேள்வி நாடகம் பாக்குற க்ரௌடு வந்து 50 வயசுக்கு மேலதான் 40s கூட கிடையாது எபவ் 50 பீப்புள் தான் அதுவும் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்கிற மக்கள் தான். சினிமா பாக்குறதுக்கு கூட இங்கேருந்து அடுத்த ஏரியாவுக்கு போய் எல்லாம் பாக்குறாங்க ஆனா நாடகம் பாக்குறதுக்கு அப்படிலாம் யாரோ வந்து மாம்பழத்துலேருந்து கிளம்பி மயிலாப்பூருக்கு வந்து பார்த்ததாகவோ இல்லை வந்து நங்கநல்லூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து பார்த்ததாகவோ இல்லை பாரிஸ்லேருந்து வந்து பார்த்ததாலோ ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஈவினிங்ல ஒரு அந்த ரசனை உள்ள மக்கள் வரவங்க தான். இப்போ இந்த கொரோனா காலத்துல வந்து கண்டிப்பா யாருமே வெளியில வந்து சரியா போனாலும் வர்றதுக்கு வந்து யோசிப்பாங்க பயப்படுவாங்க. காரணம் இது அவங்களுக்கான பாதிப்பு மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கான பாதிப்பு தான். ஸோ எமர்ஜென்சிக்கு கூட வந்து யோசிச்சு யோசிச்சு போறவங்க இனிமே வந்து இதே மாதிரி வந்து உட்காந்து பார்ப்பாங்களா? இன்னொன்னு சினிமா தியேட்டர் மாதிரி நம்ம வந்து ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு வைக்கணும் கூட ஏற்கனவே வர்ற கும்பல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுலேயும் வந்து நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணி கம்மியான மக்களை வரவழைச்சு ட்ராமா போடுறதுங்கிறது வந்து சாத்தியமா எப்படி இருக்க போகுது இந்த அசாதாரண சூழ்நிலையில அடுத்தது எப்படி இருக்கும் ட்ராமா அப்படி?
இல்ல போன லாக்டவுன்ல கூட வந்து லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த முதல் வேவ்ல வந்து சில நாடக குழுக்கள் ஒன்னு இரண்டு நாடக குழுக்கள் நாடகம் போட்டாங்க ஸ்டேஜ்ல. சோ அப்போ ஆடிட்டோரியம்ல வந்து ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. சோ 1000 கெப்பாசிட்டி உள்ள ஒரு சீட்ல ஒரு 400 500 பேர் உட்காந்து நாடகத்தை பார்த்தாங்க அன்னைக்கு. பட் வந்து இது எல்லாமே நம்மளுக்கு அந்த எண்ணிக்கை குறையறதுதான். இது பேண்டமிக்ங்கிறது வந்து இட் இஸ் அ பீரியட் ஆஃப் டைம், நம்ம என்ன லைஃப் ஃபுல்லா இது வந்து இப்படியே இருக்கும்னு நான் நினைக்கல. ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல அது ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகணும். ஸோ அது மாதிரி ஒரு முடிவுக்கு வரும்போது திருப்பி ரிவைவ் ஆகுது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இப்போ நம்ம என்னதான் ஓடிடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாம் பேசினா கூட குழந்தைங்க ஸ்கூலே இன்னைக்கு ஆன்லைன்ல தான் அட்டன் பண்றாங்க. ஸோ வீட்டு டிராயிங் ரூம்குள்ள உட்காந்துட்டே எல்லாத்தையும் பாக்குறதுங்கிறது லைஃப்ல ரொம்ப கொடுமையான விஷயம் அது. ஸோ நம்ம ஒரு கலை நிகழ்கலையை பார்க்கணும், வெளியில போகணும், நம்ம ஷாப்பிங் பண்ணணும், சினிமாக்கு போகணும், ட்ராமாக்கு போகணுங்கிற ஒரு அவா நிச்சயமா ஏற்படும். அது என்னைக்கு சேஃப்டியான ஒரு நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும் போது எல்லாம் அப்படியே பேக்ல ரிவைவ் ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நம்பிட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்பயும் அடுத்த வருஷத்துக்கு நம்ம எல்லாம் சரியாயிடும். இந்த இயர் எண்டோட ஒரு பிளானிங்ல அடுத்த வருஷம் நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுல இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணாம அதெல்லாம் தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஜூம்ல கூட ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க வந்து குவாரண்டைன் ரிலீசஸ் சொல்லி நான் ஒரு 16 ஷார்ட் பிலிம் விட்டோம் லாஸ்ட் இயர். ஸோ நம்ம லாக்டவுன்ல அதுல வந்து நிறைய சிறுகதைகள் பண்ணினோம். அதுக்கப்புறம் வந்து தி ஜானகிராமனோட 100 ஆண்டு லாஸ்ட் இயர். ஸோ அவருக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று ரிலீஸ் பண்ணேன். அப்புறம் அவரோட ஒரு கதையை வந்து நம்ம நாடகமாக்கி டிஜிட்டல் பிளே. அதுவும் எப்படி தெரியுமா, ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்கவுங்க வீட்டில் அவங்களோட செல்போன் கேமராவில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. நான் நம்பர் போட்டு கொடுத்துருவேன் இவங்க இவங்களுக்கு, அடுத்த ரியாக்ஷன் நீங்க இப்படி கொடுக்கணும், அவர் சொன்னா இப்படி நீங்க பாக்கணும், அடுத்தது நீங்க இப்படி ரியாக்ஷன்ல இருந்து எழுதி கொடுத்துருவேன் அடுத்த டைலாக். ஸோ அதை அங்கங்க கரெக்டா கட் பண்ணி என்னோட எடிட்டர் அதை சூப்பரா எடிட் பண்ணி நாங்க வந்து ஒரே ஹால்ல வச்ச மாதிரி, இப்போ ஒரு சோஃபா ஒரு கதவு இருக்குன்னா அந்த கதவுக்கு பக்கத்துலயே அந்த அடுத்த ஆளையும் நிக்க வைப்போம், அப்படி ஒரு சிமிலாரிட்டி எல்லாம் கொடுத்து. ஸோ ஒரு கண்டினியூட்டி நாங்க கொடுத்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டோம். ஸோ என்ன அந்த சூழல்ல பண்ண முடிஞ்சதோ அதை நாங்க பண்ணினோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து பெண்மையின் நவரசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று தோணித்து. ஸோ அந்த கான்செப்ட்ல வந்து பெண்மையின் நவரசங்கள்னா காப்பிய நாயகிகள் இருக்காங்க. பெண்மையோட நவரசங்கள் பொறுமை அப்படின்னா சீதா, கோபம் அப்படின்னா கண்ணகி, ஸோ மன உறுதி அப்படின்னா வந்து திரௌபதியை சொல்லலாம். அப்படி நாங்கள் ஒரு 9 காப்பிய நாயகிகளை ராணி மங்கம்மாள் வீரமுக்கு பண்ணினோம். ஸோ அந்த மாதிரி காதலுக்கு வந்து ஆண்டாள், இப்படி 9 காப்பிய நாயகிகளை ஒரு 6-6 நிமிஷம் அவங்க வந்து லாவண்யா வேணுகோபால் இந்த 9 கேரக்டர் நடிச்சாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே பாராட்டப்பட்டது. ஸோ அந்த காலகட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணினோம், கிரீன் மேட்டை பின்னாடி கொடுத்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்தோம், ஒரு கார்டு பேக்ரவுண்டு சிகண்டிக்கு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்கும் எங்கே நின்றுட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் கொடுத்தோம். அது வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கும் ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த அது வந்து என்ன ஏதாவது நமக்கு இருக்காதா அப்படின்னு புதுசா கேட்கும்போது இது வந்து ரொம்ப புதுசா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, ஸோ அது ரொம்பவே பாராட்டப்பட்டது, வரவேற்கப்பட்டது எல்லாராலையும். ஸோ நாங்கள் வந்து சரி இதெல்லாம் முடிஞ்சுட்டு நாங்கள் வேற சும்மா இருக்கிற டயத்துல இதை பண்ணிட்டு இருந்தோம். இதே நாங்கள் லைஃப்ல பண்ண முடியாது. ஸோ மேடை எப்போ திறக்க போகுது, மேடைக்கு போய் நாங்கள் ட்ராமா நடிக்கணும் நடிக்கணும்னு அப்படியே வெறியில இருந்துட்டு இருந்தோம். பார்த்தா இந்த இயரும் திருப்பியும் அந்த லாக்டவுன் கண்டினியூ பண்ண போன இயர் பண்ணின மாதிரி அந்த டிஜிட்டல்ல வந்து நாங்கள் குவாரண்டைன் ரிலீசஸ் பண்ற மூட்லயே நாங்கள் இல்லை. பிகாஸ் இந்த இயர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு சுத்தி மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய நம்மளுக்கு நியூஸ் கேள்விப்படுறோம். இந்த இழப்புகளுக்கு நடுவுல வந்து நம்ம கலையை கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ நம்ம போன வருஷம் இருந்த நிலைமை வேற, இந்த வருஷம் இருந்த நிலைமை வேற. ஸோ இப்பயும் நம்ம வந்து திருப்பி இதெல்லாம் சரியாகி நிறைய இழப்புகள் இந்த தடவை. ஸோ இதையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் ஆடிட்டோரியம் திறந்து நம்ம ஸ்டேஜ்ல டிராமா போடணும்னு தான் இந்த தடவை வெயிட் பண்ணிட்டு. நவரசங்கள் பண்ணினதோட ஒரு இது தாக்கம் என்னன்னாக்க, எனக்கு இந்த திரௌபதி கேரக்டர் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும், மனசுலயே நின்ன கேரக்டர். எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா திரௌபதி அப்படின்னா அவங்க என்ன ஒரு 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஐவரை பாஞ்சாலி அவங்க அவங்க வந்து அப்புறம் வந்து அவங்க துகிலூரின, இது ரெண்டு தான் திரௌபதியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து துகிலுரிகிற காட்சியும் அவங்க 5 பேரை, பட் அதையும் மீறி ஒரு பயங்கர பவர்ஃபுல் மன உறுதினு சொன்னா அவங்க வந்து நின்று இருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே பெண்மையை எவ்வளோ இழிவுபடுத்தும் போது அதையெல்லாம் மீறி அவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நான் படித்தேன். முதல்ல நான் பாஞ்சாலி சபதம் போடலான்னு தான் ஆரம்பித்தேன். ஸோ பாஞ்சாலி சபதம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா துரியோதனனோட பொறாமைன்னு தான் ஆரம்பிக்குது. அந்த மயன் மாளிகையில் அவள் சிரிச்சதுக்கு அப்புறமா துரியோதனனுக்கு பயங்கர பொறாமை வந்து இவளை எப்படியும் நான் அவமானப்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணுறான். அங்கே தான் பாரதியாரோட பாஞ்சாலி சபதம் ஆரம்பிக்குது. ஸோ அது நான் இங்கேருந்து நட்ட நடுப்புற திடீர்னு ஆரம்பிச்சா இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்
பார்க்கும்போது எதுக்கு வந்து இவன் எப்படி பண்றான் அதோட பேக்ரவுண்டே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ ஒரு திரௌபதியா ஒரு கேரக்டரா முழுசா அவ நெருப்புல இருந்து வெளியில வந்தா, அவ வந்து ஒரு பெண்ணோட கருவறையில இருந்து வெளியில வரல, கர்ப்பத்துல இருந்து வெளியில வரல. ஸோ ஒரு நெருப்புல இருந்து குதிச்ச ஒரு பெண்மணி, ஒரு ராஜாக்கு ஈக்குவலா அவ வந்து மற்போராட்டம், கத்தி போராட்டம், வில் போராட்டம், எல்லா கலைகளையும், மற்போர் கலைகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பயங்கர வீரமான ஒரு பெண்மணியா தான் விளக்கப்படுறாங்க. சோ அவ அந்த மாதிரி வந்து பாஞ்சாலி, பாஞ்சாலி அப்படின்னு அவளுக்கு பாஞ்சால தேசத்தோட மன்னனுக்கு பிறந்தா, மன்னனுக்கு தான் அவர் எடுத்து வளர்த்தார். சோ அந்த பாஞ்சாலி வந்து அந்த மாதிரி வளர்றான். சோ அவளோட கதையிலேருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ ஒரு வீரமான ஒரு பெண்மணி எவ்வளோ துன்பங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருந்தது வாழ்க்கையில. சோ அவளுக்கு தெரியாது, அவ அர்ஜுனனுக்கு தான் சுயம்பரத்தும் போது மாலையிட்டா, அதுக்கப்புறம் போனா நீ 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நிர்பந்தம், அதுல மனசு அப்படியே போராடுற அவ எப்படி வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பெண் வந்து ஒரு மயன் மாளிகையை பார்த்து சாதாரணமா ஒரு பெண், ஒரு சும்மா ஒரு குழந்தைத்தனம் மிக்க, இவ்வளோ வந்து வீரமா இருந்தா கூட ஒரு குழந்தைத்தனம் மிக்க, ஒரு நகைச்சுவை உணர்ச்சி மிக்க ஒரு பெண்மணி ஆகும். சோ இவன் தண்ணின்னு நினைச்சிட்டு காலை வச்சிடறான், அதுக்கப்புறம் அந்த இடத்துல தண்ணியே இல்லை. அப்புறம் நிஜமாவே தண்ணி இருக்கிற இடத்துல இவன் வழுக்கி விழுந்தோடனே ஒரு சின்ன குழந்தைக்கு வர எக்ஸ்பிரஷன் வரை டப்புன்னு அவ உப்பரிகையில இருந்து சிரிச்சுடுறான் ஒரு. சோ அவ வந்து சிரிச்சதை அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்து இவன் வந்து தன்னை பார்த்து சிரிச்சுட்டாலும் துரியோதனன் கோபம் கொண்டு அவளை வந்து பழி வாங்கறதுக்கு, அதுக்கப்புறம் இவங்களை சூது கழிச்சு, ஒரு பெரிய கதை அது, சூது கழிச்சு இவளை எப்படி வந்து இழுக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த இவன் வந்து கேக்குறான், இந்த பாண்டி இவன் இந்த மன்னன் இருக்கான் இல்லையா, துரியோதனனோட தேர்ப்பாகன் வந்து இவளை வந்து மன்னர் ஒன்னு அழைக்கிறாரு வந்து கூப்பிடும் போது பாஞ்சாலி சபதத்துல நாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டு கதையா கவிதையா எடுத்துட்டு வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாஞ்சாலி சபதத்தை யூஸ் பண்றதா ஒரு பிளான். சோ பாஞ்சாலி சபதத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நீ சென்று நடந்த கதை கேட்டு வா, வல்ல சகுனிக்கு மாண்பிழந்த நாயகர் தாம் என்னை முன்னே கூறி இழந்தாரா, தம்மையே முன்னிழந்து முடித்து என்னை தோற்றாரா, சென்று சபையில செய்தி தெரிந்து வா அப்படின்பா. சோ அவளோட அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், சோ ஒரு நிறைய நவரச நாயகியும் அவளேதான். சோ அப்படின்னு இருக்கும்போது அந்த துச்சாதனன் வந்து சொல்லுவான் அவகிட்ட, ஆடி விலைப்பட்ட தாதி நீ அப்படின்பா. சோ நீ ஒரு தாதி, உன்னை வந்து மன்னவர் கூடியிருக்கும் சபையிலே உன்னை கூட்டி வருக, என என் மன்னவன் படித்தான், நான் ஓடி வந்தேன், இதுதான் செய்தி காண் அப்படின்னு அவன் சொல்லுவான். துச்சாதனன் சொல்லும் போது அவளை தலைமுடிய பிடிச்சு அப்படியே, எப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணி, பாஞ்சால நாட்டு மன்னனோட இளவரசியா வாழ்ந்த ஒரு பெண்மணி, தலையமுடிய பிடிச்சு அப்படியே ரோட்ல இழுத்துட்டு போவான். அதை பாரதியார் ரொம்ப அழகா சொல்லியிருப்ப, எல்லாரும் ரோட்ல பாக்குறவங்க எல்லாம் அவளை பார்த்து அழுவாங்க, நெட்டை மரங்களென நின்று புலம்பினர், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ, பேரழகு கொண்ட பெருந்தவத்து நாயகியை சீரழிய கூந்தல் சிதைய கவர்ந்து போய் கெடுற்ற மன்னர் அரங்கெட்ட சபைதனிலே கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து கண்ணில் தண்ணி வரும். ஸோ அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் இவளோட அறிவு, அவ்வளோ பெரிய கௌரவ வேந்தர் சபைதனிலே அரங்கண்டவர் யாவரும் இல்லையோன்னு கேட்கிறார். அந்த பீஷ்மர்லாம் பதில், பீஷ்மர் மாதிரி பீஷ்மர் அப்புறம் வந்து விதுரன் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற அந்த சபையில இவ கேட்பா, நாயகர் தான் தன்னை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை, புலை தாயத்திலே விலைப்பட்ட பின் எந்த சாத்திரத்திலால தோற்றிட்டார் அப்படின்னு அவர் பீஷ்மரை பார்த்து இவர் கேட்பார், பேய் அரசு செய்தால் பிணந்துண்ணும் சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார் எழுதியிருப்பாரு. சோ அவ வந்து அவ்வளோ நியாயம் பேசி அவ்வளோ அறிவிலையும் வீரத்திலையும் சிறந்த ஒரு பெண்மணி, அப்படியாப்பட்ட ஒரு பெண்ணுக்கே வந்து எவ்வளவு பெரிய இகழ்வு நடந்துருச்சு, சோ எவ்வளவு ஒரு துக்ககரமான விஷயம்னு சொல்லும்போது அது மனசை ரொம்ப பாதிச்சு. சோ இந்த பெண்மையின் அவரசங்களை திரௌபதியை மட்டுமே ஒரு தனி கேரக்டரா எடுத்து நம்ம டிராமா பண்ணணும்னு இந்த அக்டோபர் நான் பிளான் பண்ணியிருந்தேன். டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு, அக்டோபர் 2 இந்த திரௌபதி பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இப்போ இருக்கிற நிலைமையில நாங்க வந்து ஒரு ஒரு 5 to 6 months ரிஹர்சல் பண்ணணும் இதுக்கு. இப்ப ரிஹர்சல் பண்ற நிலைமையிலேயே நம்ம இல்ல, பண்ணினாதான் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நாங்க பண்ண முடியும். சோ அடுத்த வருஷம் எல்லாம் இதாகி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் நாங்க இந்த நிறைய இந்த டிராமா போட்ட போது எங்களோட ஆர்டிஸ்ட் பத்தி நான் சொல்லியே ஆகணும். எங்களோட இந்த ஸ்டேஜ் பிரின்ஸ் ஆர்டிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தபோது ஒரு 2-3 பேர் 4 பேர் எங்க அப்பா டிராமால தண்ணீர் தண்ணீர்ல நடிச்சவங்களே இப்ப வில்லிங்கா இருந்தாங்க, நீங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றீங்களா, நாங்க டெஃபினட்டா வந்து பண்றோம்னு சொல்லிட்டு. அதுல வந்து ரொம்ப பழம்பெரும் நடிகர் ராஜ்மதன், அவர் தான் அந்த காலத்துல இருந்து வெள்ளச்சாமி கேரக்டர். அப்புறம் வாத்தியாராமனுக்கு என்னடா பண்றது, யாருமே இல்லையே. வீராசாமி ரோல யார் பண்ணுவாங்க, ஏகே வீராசாமி ரோல அப்படின்னு கிடைச்ச போது வாத்தியார் ரோலுக்கு வந்து போத்திலிங்கம் வந்து அமைஞ்சார். எப்படி வந்து வாத்தியார் ராமன் வந்து பண்ணினாரோ அது மாதிரியே அந்த கேரக்டர் பண்ணி ரொம்ப நல்லா சிறப்பிச்சாரு போத்திலிங்கம். அது மாதிரி இந்த டி ரவின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஏகே வீராசாமி பண்ணின அந்த அடைக்கப்பன் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணி, அதெல்லாமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் எங்க ட்ரூப்ல கிடைச்சதே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். சோ எல்லாரும் வெல் கோஆபரேட்டடா இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணுச்சு. டிராமாவோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அந்த டீம் ஒர்க் தான், அது வந்து பேஷனட்டா ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாம, ஏன்னா இதுல வந்து பெரிய
பெனிஃபிட்டும் கிடையாது. மானிட்டரி பெனிஃபிட் வந்து ரொம்ப இல்ல. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நடிக்கிற நடிகர்கள் எல்லாருமே வந்து யாருமே வந்து சீரியல்ல போனா அவங்களுக்கு எல்லாம் நல்ல பேமெண்ட் இருக்கும். இங்க எல்லாம் யாருக்குமே வந்து எல்லாருக்கும் தெரியும் இங்க என்ன நம்மளால கொடுக்க முடியும், என்ன பேமெண்ட்டுக்காக யாரும் வரல. இங்க எல்லாரும் அந்த மேடையில தான் நடிக்கணும், அந்த பேஷனுக்காக தான் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி நாங்க எல்லாருமே பிகாஸ் ஆஃப் த பேஷன் வி ஹாவ் ஆன் டிராமா ஆன் ஸ்டேஜ். ஸோ த டீம் இஸ் பீங் ஃபார்ம்ட் அண்ட் எவ்ரி இட் இஸ் ஆல் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் எவ்ரிபடிஸ் பேஷன் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க வந்து அப்ப சொல்றீங்க, கொஞ்சம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து டிராமால பெரிய வருமானம் இல்லை, அதனால நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறமேல இப்ப வந்தேன்னு. இப்பவும் அதே நிலைமை தான், இத்தனை வருஷத்துல வந்து ஒன்னும் பெருசா ஒன்னும் ஒரு பெரிய சேஞ்ச் எல்லாம். இப்ப யாரும் தன்னோட வருமானத்துக்கு வந்து நாடகத்தை நம்பியே இருக்கிறது இல்ல, எல்லாரும் ஏதோ ஒரு வேலையில இருக்காங்க. ஈவினிங் நம்மளுக்கு ஒரு பயங்கர ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு பெரிய அவுட்லெட், நம்மளோட ஒரு பேஷனுக்கு வந்து ஒரு ஒரு சிறந்த இடம் மேடைதான்னு சொல்லிட்டு இப்ப ஈவினிங்ஸ்ல வந்து இப்ப சினிமானா கூட இந்த நாடகத்துல வந்து ஒரு பெரிய மெயின் ரோலா பண்றவர் ஒரு ஹீரோவா பண்ற ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், இந்த சினிமாக்கு போனா என்ன ஆயிடுறதுன்னா அவங்க நிறைய பேரை நானும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து நான் இந்த எங்க டிராமா ஆர்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க பண்ணுங்கன்னு நான் நிறைய பேருக்கு நான் போட்டோஸ் எல்லாம் அமைச்சு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஃபைனலா அங்க போய் என்ன ஆயிடுறதுன்னா அங்க போய் அந்த அடியாள்ல 10 பேர்ல ஒரு ஆளா நிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு நல்ல டைலாக் பேசி நடிக்க தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஒரு அவமானகரமா போயிடுறது. ஒரு ஹீரோவா நம்ம டிராமால பெரிய நடிக்க தெரிஞ்ச திறமை உள்ள ஆர்டிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு டைலாக், நான் அதுதான் இப்பெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லும் போது கூட சொல்லிடுறது, நீங்க வந்து ஏதாவது ரெண்டு டைலாக்காவது இருக்கிற கேரக்டர் ரோல் இருந்தா சொல்லுங்க எங்க டிராமா ஆர்டிஸ்ட், சும்மா பின்னாடி நிக்கிறதுக்கு எல்லாம் வரமாட்டாங்களா அவங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன். இன்னொன்னு டிராமால வந்து நமக்கு வந்து பழகப்பட்டுட்டோம், சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்தோமா டிராமாவை நடிச்சு முடிச்சோமா நைட்டு வீட்டுக்கு போனோமா இருக்கும். பட் அங்க சினிமாலாம் அப்படி கிடையாது, ஒரு சின்ன சீனுக்காக காலையில 8 மணில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கணும். எப்ப நம்ம சீன் அதுவும் இல்லாம சினிமாவை நம்பி இருக்க முடியாது, அவங்க ஏதோ ஒரு வேலையில இருப்பாங்க. ஸோ வேலைக்கு ஒரு வாரம் 10 நாள் அப்படி லீவ் போட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு வேலையும் ஷேக்கன் ஆயிடுறது. வேற டிராமால ஈவினிங் தாங்கிறது, ரெகர்சலும் ஈவினிங் தான், டிராமாவும் ஈவினிங் தான். ஸோ அவங்களோட வேலைக்கு எந்த விதமான பாதகமும் வராம அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ண முடியறதுங்கிறதும் நிறைய பேர் தே ஸ்டிக் ஆன் ஒன்லி டு டிராமா அந்த மாதிரியும் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம், உங்க தமிழ் வந்து அதுவும் நீங்க வந்து பாரதியார் இப்படி சொல்லும் போது கேட்கும் போதே ஆசையா இருக்கு, அதை ஸ்டேஜ்ல பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கு. கூடிய சீக்கிரம் அது மட்டும் இல்ல, இந்த திரௌபதி ஒன்னு தயாரிப்புல இருந்தது, அப்புறம் அந்த ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு டிராமா ட்ரூப் சொன்னேன் இல்லையா, அது எங்க அப்பா 1971 ஆரம்பிச்சு இந்த இயர் 2021 50வது வருடம் பொன்விழா ஆண்டு இது. ஸோ இந்த பொன்விழா ஆண்டை ரொம்ப விமர்சையா கொண்டாடணும்னு சொல்லிட்டு இந்த கொரோனாலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பாவோட கிளாசிக்ஸ்ல ஒரு 27 டிராமா அப்பா ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக போட்டிருக்காரு, மற்றவங்களுக்கு மனோரமா மேஜர் சுந்தரராஜன் அவங்களுக்கும் டிராமா எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அவரோட நிறைய மொத்தம் 36 பிளே எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன், 36 பிளே இருக்கு, அதுல வந்து பெஸ்ட் ஆஃப் 10. ஸோ 10 எடுத்து கிளாசிக் பிளேஸை வந்து மாசம் ஒரு பிளேயா நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ எவ்ரி திங் கோஸ் வெல், நம்ம வந்து அரங்கங்கள் திறந்து மக்கள் பயம் இல்லாம பாதுகாப்பா அரங்கங்களுக்கு வர முடிகிற நேரத்துல நெக்ஸ்ட் இயர் வந்து மாசம் ஒரு டிராமாவா பழைய கிளாசிக்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த 10 டிராமாக்கு இன்க்ளூடிங் திரௌபதி அதையும் சேர்த்து 10. இந்த திரௌபதி எல்லாத்துக்கும் இப்போ உட்காந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, அவங்கவுங்களுக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சு வீட்லேயே மனப்பாடம் பண்ண சொல்லி ஜூம்ல வந்து கொஞ்சம் டைலாக் ப்ராக்டிஸ் இதெல்லாம் இந்த நெக்ஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸ்ல பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அப்போதான் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் ஃபுல் ஃபிளெஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் நாட் ரெடி டப்புன்னு கொரோனாவே இல்லை ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நாங்கள் ரெடியா இருக்கணும் இல்லை டிராமா போடுறது. இன்னொரு கேள்வி, இவ்வளவு கலை ஆர்வம் இருக்கு, அப்பா இவ்வளவு தூரம் பண்ணிருக்காரு, உங்க குடும்பத்துல உங்க பிரதர்ஸோ வேற யாரோ கலைத்துறைக்கு வந்திருக்காங்களா, அவங்களும் உங்களோட யாராவது சப்போர்ட் பண்றாங்களா இல்ல நீங்க மட்டும் தான் தனியா பண்றீங்க? அவங்க டிராமால இல்ல, பட் என் தம்பி உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கோம், ரவி சுவாமிநாதன், அவன் வந்து நல்லா எழுதுவான். அவன் வந்து முன்னாடி மாணவர் திட்டம் ஆனந்த விகடன்ல கூட இருந்தாரு, இப்ப கூட நிறைய எழுதுறான் அவன் பத்திரிகைகளுக்கு, ரொம்ப ஷார்ப்பா எழுதுவான். அவனோட எங்க அப்பாவோட ஷார்ப்னஸ் இந்த எழுத்து வந்து அவங்க கிட்ட இருக்கும், அது மாதிரி எழுதுறோம். அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பாவோட ஒரு 1 or 2 டிராமாஸ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கான். என்னோட இன்னொரு பிரதர் ஆஸ்திரேலியால இருக்கான், அவனுக்கும் ஒர்க் ரொம்ப பிஸி, பட் எங்க அப்பாவோட புக்கை வந்து 1 or 2 புக்ஸ் அவனும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கான். ஸோ பட் என்னன்னா இப்ப நான் வந்து ஃபுல்ல ஒர்க்லேருந்து வெளியில வந்துட்டேன், அண்ட் மோர் ஓவர் பீங் அ லேடி, அதுதான் நான் இன்னைக்கு இவங்க கிட்ட கூட சொன்னேன்,
ஐம் நாட் த பிரெட் வின்னர் இன் த ஹவுஸ் ஐம் ஒன்லி அ ஜாம் வின்னராக தான் இருந்தேன் இவ்வளோ நாளா. ஸோ அதனால சில விஷயங்கள் வந்து லேடிஸ்க்கு பாசிபிளா இருக்கு. ஸோ அதனால இது வந்து நான் பேஷனை என்னால் தொடர முடியுது. அது ட்ராமாங்கும் போது நம்ம ஈவினிங் தான் ரிஹர்சல்னாலும் இப்போ நம்ம நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும், நிறைய ஹோம்ஒர்க். இன்னைக்கு ரிஹர்சல்ல இந்த சீன் பண்றோம்னா நான் டைரக்ட் பண்ணும்போது அந்த சீனுக்கு வந்து அவங்க எங்கேருந்து என்ட்ரி ஆகணும், எங்க லுக் கொடுக்கணும், யார் இதெல்லாம் நான் வீட்லயே பிளான் பண்ணிடுவேன். ஸோ அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப பிளானிங் தான் இந்த குவாரண்டைன்லேயே ஃபுல்லாக பிளானிங். அந்த பிளானிங்கு அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன், இட் இஸ் மேனேஜிங் த ஹோல் டீம். ஸோ ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு உண்டான என்ன ஐடியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே ஹெல்ப் ஆகுது. கோஆர்டினேஷன், இப்போ நம்ம வெளியூருக்கு போனோம், இப்போ டெல்லி சம்பளத்தில் போய் ட்ராமா போடணும்னா ஃபுல் பிளானிங், நம்ம எந்த ட்ரெயின் யார் எவ்வளோ பேர் போகிறோம், எல்லாருக்கும் டிக்கெட் வாங்குறது, அக்காமடேஷன், எல்லாமே அக்காமடேஷன் ஒரு ட்ராவல் பிளான் பண்ணணும். அஃப்கோர்ஸ் எனக்கு ஹெல்ப்புக்கு சில நிறைய பேர் எங்கள் டீமில் ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் நான் வந்து நான் தான் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நிறையா ஒர்க் இருக்கும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக எனக்கு வந்து இப்போ அதெல்லாம் நான் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணி எதுவுமே வந்து மானிட்டரியாக ரிலேட்டடாக இல்லைன்னு சொல்லும்போது நம்ம பேஷனுக்காக தான் பண்ணும்போது அது பண்ணுறதுல நம்மளுக்கு அலுப்பு சலுப்பே தெரியறதில்லை, ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டுருக்கோம் அந்த வேலையை. வேற ஏதாவது நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா ட்ராமா ரசிகர்களுக்கு உங்க பங்க சைட்ல இருந்து? அதுதான் நம்ம நீங்க எல்லாரும் தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நீங்க ஒரு டிராமாக்கு போறீங்கன்னா கண்டிப்பா உங்க உங்க குழந்தைய உங்க பொண்ணோ பையனோ வீட்டுல இருக்கும்போது அந்த குழந்தைய கூட்டிட்டு போங்க. ஸோ நான்லாம் எங்கள் அப்பாவோட அந்த காலத்துல நிறைய நாடகம் பார்த்து சின்ன வயசுலேருந்து அந்த டிராமா பார்த்தாதான் டிராமா மேல உள்ள பேஷன்லாம் தெரியும். அது மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஏதோ பெரியவங்க டிராமாக்கு போறான்னு இல்லாம ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுட்டுனா அப்புறம் விடவே மாட்டாங்க. ஸோ வீட்டுல இருக்கிற யங்ஸ்டர்ஸை வந்து டிராமா பாக்குறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, எல்லாரையும் ஆடிட்டோரியம் கூட்டின்னு வாங்க டிராமா பார்க்க வைக்க. சினிமா மட்டும்தாங்கிறது இல்லை, டிராமால நிறைய விஷயங்களும் ரொம்ப நல்லா நம்மளால சொல்ல முடியும். அது வந்து எதிர்க்க ஒருத்தர் நடிக்கிறாங்கங்கும் போது அதுல இருக்கிற ஒரு த்ரில்லே தனிதான். அதனால நிகழ்கலைய வந்து நம்ம எல்லாம் சேர்ந்துதான் மேடை கலைய வளர்க்கணும். ஸோ என்னதான் நம்ம டிஜிட்டல்ல பார்த்தாலும் நேராக போய் ஒரு அரங்கத்துல போய் ஒரு நிகழ்கலை பார்க்கறதுக்கு ஈடாகாது, அதை நம்ம எல்லாம் தான் வளர்க்கணும். அதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த செய்தியை பரப்பி வர வைக்கணும் எல்லாரையும் தான் கேட்டுக்கிறேன். ரொம்ப 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 நன்றி மேடம், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய இதை பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.